Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே crispy and juicy ஆன ஜிலேபி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை புதுசா பார்க்கறீங்களா? ப்ளீஸ் மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனையும் கண்டிப்பா click பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாமே உங்களை தேடி வரும். அப்படியே ஜிலேபி லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கனா எனக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம ஜிலேபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஜிலேபி பண்றதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்துர்க்கேன். அதாவது இந்த பெரிய கப்ல 1 கப் மைதா எடுத்துர்க்கேன். சின்ன கப்ல இந்த 3 கப் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எல்லாமே டீடைலா புரியும். இப்போ இந்த மைதால கொஞ்சமா நான் உப்பு ஆட் பண்றேன். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்றேன். அதாவது சோடா உப்பு இது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமா நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுல சின்ன கப்ல 1 கப் தயிர் ஆட் பண்றேன். இப்போ இதை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒரு liquid பதத்துக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் இதுல 1 கப் நான் சோளம் மாவு corn flour ஆட் பண்றேன். சின்ன கப்ல 1 கப் சோளம் மாவு ஆட் பண்றேன். 3 கப் மைதாக்கு 1 கப் சோளம் மாவு கரெக்ட்டா இருக்கும். நீங்க அந்த மெஷர்மென்ட்ல பண்ணுங்க. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் இத அப்படியே விட்டுறணும் ரெஸ்ட்ல. அப்பதான் இந்த மாவு நல்ல புளிச்சு வரும். இப்போ இத ஒரு கவர் பண்ணி 2 மணி நேரம் விட்டறலாம். இப்போ நான் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் sugar syrup பண்ண போறேன். sugar syrup பண்றதுக்கு இந்த 1/4 கப் சக்கரை எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1 கப் தண்ணி எடுத்துர்க்கேன். அதாவது 1/4 கப் சக்கரைக்கு 1 கப் தண்ணி 4 ஏலக்காவை நான் இடிச்சு ஆட் பண்ணிக்கறேன். இப்போ நம்ம மாவு நல்லவே புளிச்சு வந்துடுச்சு. பாருங்க இது mix பண்ணும்போது தெரியும். அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த sugar syrupல கொஞ்சமா கலர் ஆட் பண்ணிக்கறேன். இப்போ இதுல 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாற ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை பைப்பிங் பேக்குள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். பைப்பிங் பேக் எப்படி பண்ணணும்னு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது லைட்டா அந்த ஓரத்துல நம்ம கட் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு டெமோக்காக ஒரு பிளேட்ல போட்டு காட்டுறேன். பாருங்க இந்த மாதிரி மாவு வரணும். இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி அதுல பொரிச்சு எடுக்க போறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போடுங்க. அப்பதான் நமக்கு ஜிலேபி கிறிஸ்பியா வரும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போடிங்க அப்படினா கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால ஹீட் ஆனதுக்கு அப்புறம் போடுங்க. இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு வந்துக்கறேன். இப்போ ஒரு சைடு நல்லாவே குக்க ஆயிடுச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கிடலாம். நாம வீட்லயே பண்ணலாம். ரொம்பவே க்ளீனா இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இப்போ நம்மளோட ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இத sugar syrupல நாம ஆட் பண்ணிக்கலாம். sugar syrupல ஜிலேபியை நம்ம ரொம்ப நேரம் வைக்க கூடாது. ஒரு 2 செகண்ட் தான் வைக்கணும். அது நல்லவே sugar syrup அப்சர்வ் ஆயிரும். ஏனா நம்மளோட ஜிலேபி நல்லவே ஹீட்டா இருக்கு. அதனால உடனே அப்சர்வ் ஆயிரும். அதனால ஒரு 2 செகண்ட்லயே நம்ம எடுத்துறணும். இல்லனா கிறிஸ்பினஸ் வராது. இப்போ sugar syrupல ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 செகண்ட் வச்சிட்டு நம்ம இத எடுத்துறலாம். இப்போ நம்ம எடுத்துறலாம் இத. பாருங்க பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்பவே டேஸ்டியா கிறிஸ்பியா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்த பேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஜிலேபிஸையும் சோர் சிரப்ல ஆட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட எம்மியான ஜிலேபிஸ் நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணிட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் பாருங்க நம்ம எல்லா ஜிலேபிஸும் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த டைத்துல உங்களுக்கு இத உடைச்சு காட்டுறேன். பாருங்க
நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒய்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.